சஞ்சயவனம் ஒரு அழகான காடு. அங்க பச்சை பசேல்னு மரங்க செடி கொடிங்க மலைகள் அப்புறம் ஒரு ஆறும் இருந்துச்சு. அந்த ஆத்துல சில வாத்துகள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லா விலங்குகளும் அங்க தண்ணி குடிக்கவும் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வாத்து கூட்டத்துல டக் அப்புறம் டிரேக் அப்படிங்கிற ஜோடி இருந்துச்சு. ஒரு நாள் டிரேக் அந்த ஆத்தங்கரையில ரெண்டு முட்டைக்கு உயிர் கொடுத்துச்சு. டக் அப்புறம் டிரேக் அவங்க ரெண்டு முட்டையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத நல்லபடியாவும் பாத்துக்கிட்டாங்க. அந்த ஆத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு புத்துல ஒரு பாம்பு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது அங்கிருந்தே தான் விலங்குகளை பாத்துக்கிட்டு இருக்கும். எப்போ பாம்போட பார்வை கூட்டுல வச்சிருந்த அந்த முட்டைகள் மேல போச்சோ அது சந்தோஷப்பட்டுச்சு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷான முட்டை! அதை சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பேர் மட்டும் எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடணும். சாயந்திர நேரத்துல அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கழுகு வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு வாத்து கூட்டம் வந்துச்சு. அட ட்ராக்கர் ட்ராக், இது உங்களோட முட்டையா? ஆ, இந்த முட்டையை நான் காலையில தான் வச்சேன். ஓ ஓ, அதனால தான் காலையில இருந்து நீங்க குளத்துக்கு வரவே இல்லையா? ஆமா, இன்னைக்கு நாள் பூரா நாங்க இவங்கள பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையா? இப்ப கூட சாப்பிட தோணலையா? இல்ல, இப்ப பசிய தாங்கிக்கவே முடியல என்னால. ஆனா இந்த முட்டைகளை விட்டுட்டு எப்படி போறது? அடு கவலைப்படாத, முட்டைக்கு ஒண்ணுமே ஆகாது. சாப்பாடு கெச்சிட்டு சாப்பிட்டுட்டு நாம அதுக்கப்புறம் இங்க வந்து முட்டைய பாத்துக்கலாம். இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் முட்டைகளை அங்கேயே விட்டுட்டு கூட்டத்தோட சாப்பிட போனாங்க. பாம்பு ஒளிஞ்சிருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கேட்டுச்சு. அது இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எப்ப இங்க இருந்து போவாங்கன்னு அவங்க அங்க இருந்து தூரம் போனதும் பாம்பு சந்தோஷப்பட்டுச்சு. முகத்துல சிரிப்பு, கண்ணுல பேராசை. அது முட்டைகள் பக்கத்துல போச்சு. அடே வா, புத்தம் புதிய பெரிய முட்டை அப்படி சொல்லி சந்தோஷமா அது ஒரு முட்டையை எடுத்து முழுங்கிடுச்சு. இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதா அப்படி சொல்லி அது ரெண்டாவது முட்டையையும் அப்படியே முழுசா முழுங்கிடுச்சு. இவ்வளவு சுவையான முட்டைய சாப்பிட்டதே இல்ல. இப்போ நான் நிம்மதியா போய் புத்துல போய் படுக்கிறேன். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு அப்புறம் நான் அவ்வளவுதான் அப்படி சொல்லி அது புத்த நோக்கி ஓடுச்சு. அதுக்கப்புறமா புத்துக்குள்ள போய் தொங்கிடுச்சு. டக் ட்ரேக் ரெண்டு பேருமே அவங்களுடைய கூட்டத்தை விட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அவங்க கூடு காலியா இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டாங்க. அட, நம்ம முட்டை எங்க போச்சு? நம்ம வச்ச முட்டையை நம்ம கூட்டத்தை தவிர வேற யாருமே பார்க்கலையே. அப்படி இருக்கும் போது யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அதை கேட்டு டக்கு யோசிச்சு இப்படி சொல்லுச்சு. இது நாம தெரிஞ்சுக்க ஏதாச்சும் ஒரு வழிய பண்ணியே ஆகணும் கேளு அப்படி சொல்லி டக் ட்ரிக்குக்கு ஒரு ஐடியா சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில ட்ரிக் மறுபடியும் ரெண்டு முட்டைய வச்சது. ரெண்டு பேருமே அத பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடியே டக் சொல்லுச்சு, ட்ரிக் எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் வா. ஆனா இந்த முட்டையை விட்டுட்டு நாம எப்படி போறது? நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டா என்ன பண்றது? என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படி சொல்லி டக் சில புல்லுகளை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த புல்லை எல்லாத்தையுமே போட்டு அந்த முட்டைய மூடிடுச்சு. இப்ப இந்த முட்டைய யாராலையும் பார்க்க முடியாது. நாம இதை விட்டு போய் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வரலாம். அதை பார்த்து ட்ரிக்கும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கவலை இல்லாம அங்கிருந்து போனாங்க. இந்த முட்டாளுங்களை இப்படிதான் அப்படி மூடி வச்சா எனக்கு தெரியாம போகுமா? இன்னைக்கு சாயங்காலம் ஆகிறதுக்கு கூட நான் காத்திருக்க தேவையில்லை அப்படி சொல்லி அது வேகமா புத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அந்த கூட்டம் நோக்கி போச்சு. டக் அப்புறம் ட்ரிக் ரெண்டு பேருமே அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நின்னு அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க வந்த பாம்பை பார்த்து அவங்க ரொம்பவும் பயந்துட்டாங்க. அவங்க அடுத்து எதுவும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாம்பு அந்த ரெண்டு முட்டையையும் முடிங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அது அதோட கூட்டுக்குள்ள போய் படுத்து நல்லா தூங்கிடுச்சு.
டக் அப்புறம் ட்ரிக் ரெண்டு பேருமே அவங்க கூட்டுக்கிட்ட போகும்போது பாம்பு அந்த முட்டையை சாப்பிட்டு போயிருந்துச்சு. இந்த பாம்பு கண்டிப்பா நாம வைக்கிற முட்டை எல்லாத்தையுமே தினமும் தின்னுடும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நாம எப்பவுமே நம்ம குழந்தைங்களோட முகத்தை பார்க்க மாட்டோமா? அது கேட்டு டக்கும் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதோட பார்வை கழுகு மேல போச்சு. அது அங்க இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கருவப்பட்டாஜ, இத தரக்குறதுக்கு எங்க கிட்ட ஒரு ஆள் இருக்கா, அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ டக் கழுகு கிட்ட சொல்லுச்சு, கருடா நாங்க கூப்பிடுறது உனக்கு கேக்குதா? ஆ கேக்குது, சொல்லு டக். டக் கழுகு கிட்ட அதோட முட்டை அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அவங்க கஷ்டத்தை கேட்டு கழுகு இப்படி சொல்லுச்சு, பாம்பை சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எங்க போணுமோ அந்த இடத்துக்கு நான் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கழுகும் சேர்ந்து ஒரு பிளான் உருவாக்குனாங்க. அடுத்த நாள் காலையில ட்ரிக் மறுபடியும் ரெண்டு முட்டையை வச்சுது. அந்த நேரத்துல பாம்பு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கூட்டுல புல்ல வைக்கிறோம், அத ஏதோ விலங்கு வந்து சாப்பிட வருது, அது தெரியாம முட்டையும் சாப்பிடுறது போல. அதனால இன்னைக்கு நம்ம புல்ல போட வேண்டாம். அதை கேட்டு பாம்பு சிரிச்சு சொல்லுச்சு, ஒளிச்சு வச்சு போனாலும் அப்படியே திறந்து போட்டு போனாலும் அந்த முட்டை என்னோட வயித்துக்கு தான் போகும். டக்கோ ட்ரிக்கோ அந்த முட்டைகளை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்து ஒளிஞ்சிருந்த அதே இடத்துல அவங்க ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கழுகு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்துச்சு. வந்துட்டே இருக்க என்னோட ருசியான முட்டைகளை அப்படின்னு பாடிக்கிட்ட பாம்பு வெளியே வந்து அந்த கூட்டை நோக்கி போச்சு. அது கூட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே மரத்துக்கு மேல இருந்த கழுகு வேகமா அதை நோக்கி பறந்துச்சு. பாம்பு முட்டையை சாப்பிடுறதுக்காக தலைய குனிஞ்சப்போ அந்த கழுகு அதை பிடிச்சிருச்சு. கழுகு அந்த பாம்பை கொக்கல கடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஆகாயத்துல அது கூடவே பறந்து போச்சு. ஐயோ, என்ன விடு, இது எங்கிருந்து வந்துச்சு, விடு. அதை கேட்டு கழுகு சந்தோஷமா அந்த பாம்பை விடாம பறந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் பறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மலைக்கு மேல போய் நின்னுச்சு. அங்க ஏற்கனவே ரெண்டு கழுகுங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கழுகு அந்த பாம்பை கீழே போட்டதுமே அந்த ரெண்டு கழுகுமே அதுங்களோட கொக்கால கொத்தி கொத்தி தின்னுச்சு. அதுல அது செத்தே போச்சு. அப்படியே அந்த மூணு கழுகுமே சேர்ந்து அந்த பாம்பை சாப்பாடா ஆக்கிட்டாங்க. இந்த பக்கம் டக்கு ட்ரிக்கும் அவங்க முட்டைகள் நல்லபடியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே கழுகுக்கு நன்றி சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முட்டைக்குள்ள இருந்து குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் டக் அப்புறம் ட்ரிக் ரெண்டு பேருமே குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.